லங்கா பிரீமியர் லீக் 2023 11வது மேட்ச் டம்பிள் ஆரா ஜஃப்னா கிங்ஸ் கடையில் நடக்கும் போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆக 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். ரீ11 ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிங்க. டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கோட் பயன்படுத்த மறக்காதீங்க. டம்பிள் ஆரா டாப் ஆர்டரில் ஃபெர்னாண்டோ, குசல் மெட்டி, சமர விக்ரமா, குசல் ஃபெராரே, தனஞ்சிரி செல்வா, அலெக்ஸ் ரோஸு அண்டு ஹெய்டன்கர் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் பேட்டிங் பிளேயர்ஸை வச்சுருக்காங்க. பட் எல்லோரும் ஃபார்மில் இருக்காங்களா அப்படின்னா, ஃபெர்னாண்டோ கண்டிப்பாக எல்பிஎல்ல பெஸ்ட் பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராகவும் இருக்கார். குசல் மெண்டிஸ் போன மேட்ச் கம்பேக் கொடுத்தா கூட ஓவராலாக அந்தளவுக்கு கிரேட் அவுட் புட் ரீசன்ட் டேஸில் அந்த கன்சிஸ்டன்ட் அப்படின்றது இல்லாமல் இருக்குது. ட்ரை பிச்சில் பெட்டராக விளையாட முடியும். முதல் மேட்சை பார்த்துட்டு இந்த வீடியோ போடுறேன். நல்ல ட்ரையான கண்டிஷனாக இருக்குது, பெட்டர் அவுட் புட் குசல் மெண்டிஸ்லேருந்து கூட வரலாம். பட் நைட் மேட்ச்சு கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது, அதை பார்க்கணும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அந்த செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். இந்த ஸ்லோ கண்டிஷன் கண்டிப்பாக குசல் மெடிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சமர விக்ரமா அவரோட ஓன் கேமை விளாண்டா நல்லா விளாட முடியும். ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்சில் ஒரு இடத்துல ஸ்டெடி மோடில் போகணும்னு நினச்சார் கான்சியஸாக, இன்னொரு பக்கம் குயிக் மோடில் போகணும்னு நினச்சார். அந்த இடத்துல அவ்வளோ சக்ஸஸ் கிடைக்கல. பட் பாலுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த இடத்துல அவர் நல்லா விளையாடுறாரு. அதுதான் அவரோட கேமாக இருந்திருக்கு இது வரைக்கும், பார்க்கலாம். குசல் ஃபெராரே இந்த இடத்துல வரும்போது பெஸ்ட் அவுட் புட் கொடுக்க முடியல. தனஞ்சிரி செல்வா பேட்டிங் போலிங் ரீசன்ட் டேஸில் செம்மையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால இவரோட அந்த போலிங் கிரேட்டாக இருக்க வாய்ப்பு. அலெக்ஸ் ரோஸு, ஹெய்டன் கேர் பேட்டிங்கில் ஒரு இடத்துல ஃபினிஷிங் ரோலுக்கு யோசிக்கலாம். இருந்தால் கூட பவுலிங் பேஸில் கெர் இருக்கனால ஓகேன்னு பார்க்கலாம். ரோஸ் லேட்டாக வர்றதுனால அந்தளவுக்கு ஓகேவா ஸ்மால் லீக்கு யோசிக்க முடியாது. ஹசன் அலி ஓரளவுக்கு டீசன்ட் போல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. போன மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சக்ஸஸ் கிடைக்கல, கண்டிப்பாக வந்துட்டு இந்த சீரியஸில் சக்ஸஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அவரை தொடர்றாங்களா இல்லை ஒரு பக்கம் சானவாஸ் தகனியெல்லாம் இருக்கிற அந்த மாதிரி எதுவும் யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். ரவீண்டர் ஃபெர்னாண்டோ நிறைய பயன்படுத்துவாங்களா இன்னைக்கு ஆஃப் பிரேக் போலிங் அப்படின்ற பேஸில். மதுஷன் 100வது நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்கான். 100வது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப் கண்டிஷனுக்கு பெஸ்ட் பவுலராக பார்க்கலாம். அதாவது பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணுற இடத்துல 100வதோட பவுலிங் நல்லாயிருக்கும், பவுலர்ஸ் என்ஜாய் பண்ணுற இடத்துல ஓரளவுக்கு ஓகேன்றிருக்க மாதிரி இருக்கும். அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் அப்படின்னு மாதிரி பார்க்குறேன். பிரமோத் மதுஷன் நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்காரு, இங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கணும். ஜஃப்னா கிங்ஸு, குர்பாஸ் அசலங்கா அப்படின்னு ஓப்பன் பண்ணுறாங்க. குர்பாஸை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, பட் சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆகிறார் அப்படின்றது க்ளோவ் ஒர்க் அப்படின்றது அவருக்கு கிடைக்கிற அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். அசலங்கா போலிங்கில் ஒன்று ரெண்டு ஓவர் வீசுறாரு, பட் இன்னைக்கு டேயில் அது எதிர்பார்க்க முடியுமானா கொஞ்சம் டஃப் தான். ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆப்போசிட் சைடு, மேபி ஏதாவது காம்பினேஷன் ஆப்போசிட் சைடில் சேஞ்ச் பண்ணால் அவரோட போலிங் எதிர்பார்க்கலாம். ஹிரிடாய் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரீசன்ட் டேஸில் செம்ம டச்சில் இருக்கார். இந்த சீரியஸில் ஹையஸ்ட் ரன் கெட்டர் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கையும் இருந்துகிட்டு இருக்காரு. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது அதை கண்டினியூ பண்ணவும் முடியும். பெறாரே ஓரளவுக்கு ஓகேவான பிளேயர், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இருந்தால் கூட அந்த ஹிட்டிங் இருக்குது. டேவிட் மில்லர் பாசிபிளாக கொஞ்சம் முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபெராரேக்கு ஓவரா அப்படின்னு யோசிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இந்த லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷனை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக கூட யோசிக்கலாம். ஃபெராரே ஒரு பக்கம் ஓகேன்னு பார்த்தா கூட பெஸ்ட் ஹிட்டிங் அப்படிங்கிற மாதிரி முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஓரளவுக்கு ட்ரை கண்டிஷனில் பெட்டராக விளையாட முடியும். அண்ட் போலிங் பேஸ்லேயும் ட்ரை கண்டிஷனில் வீசுவார். நிறைய நேரங்களில் நியூ பால் எடுத்து வீசக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி கொஞ்சம் கண்டிஷன் ஸ்லோவாக இருக்கிற இடத்துலலாம் பயன்படுத்திப்பார், பார்க்கலாம். வெள்ள லகே இன்றைக்கி டேயில் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கலாம். நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர். வெள்ளலகையை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸில் நிறைய டைம் விக்கெட் எடுக்கிறாரு, ஆனால் பயன்படுத்துகிற விதம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில நேரத்தில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கப்போ கூட பயன்படுத்துகிறாங்க, சில நேரத்தில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது ஒரு லெஃப்டாம் ஆத்தராக்ஸை பயன்படுத்தாமல் இருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஒரு அனாத்தராக்ஸ் பின்னர் ரேஞ்சுக்கு அவரை யோசிக்கிற மாதிரி இருக்குது. எனிவே இன்றைக்கி நிறைய பயன்படுத்துவாங்கன்னு யோசிக்கலாம். பேட்டிங் பேஸ்லேயும் போன மேட்ச் சின்ன அவுட் புட் கொடுத்தாரு, அந்த மாதிரி கொடுக்கலாம். நல்ல ஆல்ரவுண்டர், அதில் டவுட்டே கிடையாது. நன்றி பக்கர் டீசன்ட் பிளேயர், இனிஷியல் பேஸில் ஸ்விங் கொடுக்க முடியும், லேட்டர் பேஸில் வேரியேஷன் கொடுக்க முடியும். அதை ரீசன்ட் டேஸில் ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு. தீக்ஷனாவோட போலிங் நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு பக்கம் மேட்ச் அப்ஸாக தீக்ஷனாவுக்கு நிறைய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தால் கூட அவரோட முழுமையான ஓவர் அவர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர், நிறைய மாற்றி போடக்கூடிய எபிலிட்டி, நிறைய வெரைட்டியும் வச்சுருக்காரு. வியாஸ்கான் ஒரு இடத்துல டவுன் ஆகிட்டார், அதுக்கப்புறம் எழ முடியாமல் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கிட்டே ஒரு நல்ல சான்ஸு, நிறைய லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் கிடையாது அப்படிங்கிற இடத்துல இவரோட அந்த அவுட் புட் பெட்டராக வரலாம். ஏன்னா அவரோட கூகுளி அப்படிங்கிறது ஸ்பெஷல், வேரியேஷன் அப்படிங்கிறது ஸ்பெஷல், வெரைட்டி நிறைய வச்சுருக்காரு. கண்டிப்பாக இந்த ஃபார்மட்டுக்கு பெஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னு ஸ்ரீலங்காவில் சொல்லணும்னா வியாஸ்கான் தான் சொல்லிடலாம். அந்த மாதிரி சூப்பர் போல
பட் அன்ஃபார்ச்சுனேட் இது வரைக்கும் இந்த சீரியஸில் ஒரு ஃபஸ்ட் மேட்சை தவிர அப்புறம் அவுட்புட் கிரேட்டாக அமையலாமே இருக்குது. அண்ட் கொஞ்சம் அடியும் வாங்கியிருக்கார் ஒரு சில இடங்களில் அப்படின்றது இருக்குது. நுவான் துசாரா நல்ல ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லலாம், ஸ்லிங்கி ஆக்ஷனுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பார் அதில் டவுட்டே கிடையாது. பள்ளைக்கலை 21 மேட்சில் 12 பேட் ஃபஸ்ட்டு, சேசிங்க்கு 9 மேட்ச், 160 ஆவரேஜ், நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிஷன் மழை பெஞ்சு அது மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற கண்டிஷன் இன்றைக்கி இல்லை, நல்ல வெயிலாக இருந்தது டேயை பொறுத்த வரைக்கும். அண்ட் நைட்டும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக கொஞ்சம் டியூ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இறங்கும், கொஞ்சம் பேட்டர்ஸுக்கு ஸ்கிட்டாகி வரலாம் அப்படின்றது இருக்குது. அதனால் சேசிங் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு, பேட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு கூட பார்க்குறேன். ஏன்னா ஒரு யூசர் ட்ராக்கு ஜென்ரலாக வந்து பேட் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு செகண்ட் கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படிங்கிற யோசனை இருந்தால் கூட இங்கே வந்து அவ்வளோ பெரிய டிஸ்டர்ப் இருக்குமா அப்படிங்கிறது தெரில. டியூ ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி இங்கே சேசிங் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்க்கும்போது நல்ல வெயில் அடிச்சது டே டைமில், ஸோ அந்த மாதிரி இடத்துல செகண்ட் ஹாஃப் நான் பார்க்காம வரேன். செகண்ட் ஹாஃபே கொஞ்சம் ஸ்லோவாகலாம், அதனால் கண்டிப்பாக வந்துட்டு பிச் டவுன் ஆகிற ஒரு ஸ்டேஜில் பேட் ஃபஸ்ட்டில் ரன்ஸ் ஆன் த போர்டு வச்சுட்டு செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுன் பண்ணுற மாதிரி ஸ்பின்னர்ஸை நிறையா யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணால் பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு. அதனால் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் என்னை பொறுத்த வரைக்கும். பட் டியூ ஃபேக்டில் கன்சிடர் பண்ணி டாஸ் பண்ணுற கேப்டன் சேசிங் ப்ரிஃபர் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பார்த்துக்கலாம். அண்ட் ரெண்டு டீம் சைடும் ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி பிளேயர் ஸ்டாப் ஆடலை, இவங்கெல்லாம் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் இந்த சைடும் டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் ஓகேவா இருக்காங்க. மிடில் பேஸில் மில்லர் ஃபெராரி அப்படிங்கிருந்தா கூட ஃப்ரீ ஃப்ளோவாக மில்லரோ ஃபெராரியோ விளையாடலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த பேஸில் ஒரு 150 அப்படிங்கிற ரேஞ்ச் தான் எதிர்பார்க்குறோம். ஃபஸ்ட் மேட்ச்சு கிட்டத்தட்ட 200 ரேஞ்சுக்கு, அதை 190-180 ரேஞ்சுக்கு ஸ்கோர் வந்தது அப்படிங்கிற அந்த இடத்துல செகண்ட் மேட்ச்சாக இருக்கும்போது 150 இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அந்த பேட்டர்ஸோட கன்சிடரேஷனில். இங்கே பிரமோத் மதுஷன் அண்டு ஹசன் அலி ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இனிஷியல் ஓவர். இன்னொரு பக்கம் சரித்தஸ்லங்கா இருக்கிறதுனால தனஞ்சிரி செல்வாவை எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது. சரித்தஸ்லங்கா மிட் விக்கெட் சைடு அவுட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு போலிங் ஃப்ளைட் பண்ணி போட்டு ஸ்வீப் ஆட வச்சு அவுட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்ததை பயன்படுத்த பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி தனஞ்சிரி செல்வா நியூ பால் வித் ஹசன் அலியாக இருக்கலாம். பிரமோத் மதுஷன் பவர் பிளேக்குள்ளே வருவார், டவுட்டே இல்லை. ரெண்டு ஓவர் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு பேர்த்திட்ட எதிர்பார்க்கலாம். இன்னொரு அகமது மிட் ஓவர் அண்ட் ஹெய்டன்கரும் மிட் ஓவர் எதிர்பார்க்கலாம். ஹெய்டன்கர் பவர் பிளேக்குள்ளே ஒரு ஓவர் வீசலாம், ஆச்சரியப்படுத்துக்கலாம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஆர்டரில் பேட்டிங் இருக்கும். சில நேரங்களில் தனஞ்சலி சொல்லுவாள் மேலே அனுப்புகிறாங்க சமர விக்ரமா கீழே, மோஸ்ட்லி சமர விக்ரமா செட் ஆகிட்ட நம்பர் 3 அப்படிங்கிற மாதிரி ரீசன்ட் டேஸில் இருக்கிறனால அதே கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஜஃப்னா கிங்ஸ் இங்கே நியூ பால பாசிபிளாக தீக்ஷனாக எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்டர்ஸ் தான் விஸ்க பெர்னாண்டோ குசல் மெண்டிஸு. அண்ட் தீக்ஷனா ரெண்டு ஸ்ரீலங்கா பிளேயர் அப்படிங்கிறதுல தீக்ஷனா பயன்படுத்துறத விட பர்கர் அண்டு துசாராவை பயன்படுத்தினா ஓகேன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் மோஸ்ட் ப்ராப்ளி ஸ்ரீலங்கா பிளேயர் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னரை எடுத்துகிட்டு வந்து பவுல் பண்ணுற வைக்கிறத விட ஃபெராரியை கூட பவுல் பண்ணலாம். திசாரா ஃபெராரியை பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது நியூ பாலில். அண்டு கூட வந்துட்டு பர்கரை எதிர்பார்க்கலாம். லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ், இன்னும் சொல்ல போனால் அடுத்தும் ரைட் ஹேண்டர் வரதுனால நன்றி பர்கர் நியூ பால் எடுத்து வீசினா நல்லாயிருக்கும். அண்ட் பெராரி நன்றி பர்கர் எதிர்பார்க்குறோம். அண்ட் துசாரா பொறுத்த வரைக்கும் பவர் பிளே எண்டில் வீசுறதுக்கான வாய்ப்பு, தீக்ஷனா மிடில் அண்ட் லேட்டர் ஓவர்ஸில் பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கலாம். குறிப்பாக குசல் பெராரி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்வீப் ஆட நிறைய விரும்புவார், நிறைய லெக் சைடு விளையாட பார்ப்பார். அந்த இடத்துல ஒரு ஃப்ரீடம் கொடுக்காமல் தீக்ஷனா பவுலிங்கை வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு. வெள்ளையோட பவுலிங் வந்து எதிர்பார்க்கலாம். பவர் பிளேலே வந்து ஆச்சரியப்படுறதுக்குலாம் கொஞ்சம் பிச்சு டவுன் ஆகும் அப்படின்ற அந்த இடத்துல. அண்ட் அதே நேரத்தில் வெள்ளலகே மிடில் ஓவர்ஸில் நல்லா எஃபெக்டிவாக இருக்க முடியும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் யார் ஓவர் குறையும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணுறது டஃப்பாக இருக்குது. ஏன்னா டாப் ஆர்டர் ஸ்ரீலங்கன் இருக்கும்போது டெஃபினட்டாக திசாரா ஃபெராரியோட அந்த ஸ்லோயர் பாலை தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணி டாப் ஆர்டரில் போட வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால வியாஸ்காந்தையும் பயன்படுத்தலாம். அண்ட் வெள்ளலகையும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி போகும்போது கொஞ்சம் டஃப் கால் தான் யாரோட பால் ஆஃப் ஆகும் அப்படின்றது. இந்த 6 பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணி பார்ப்பாங்க, அதில் டவுட் இல்லை, பார்க்கலாம். அண்ட் தீக்ஷனாவுக்கும் நிறைய ப்ரையாரிட்டி கொடுத்து போவாங்க. அண்ட் தீக்ஷனாவை கொஞ்சம் குறைச்சா கூட ஓகேன்னு சொல்லலாம், பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு அப்படின்ட்டு. தனஞ்சிரி செல்வா ஹசன் அலி அண்ட் நூர் அகமதோட அதிகமான ஓவர், பர்கர் தீக்ஷனா அண்ட் துசாராவோட அதிகமான ஓவர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஹசன் அலி பிரமோத் மதுஷனை அவ்வளோவா கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜிஎல்பி கன்சிடரேஷன். அண்ட் ஆனால் அவங்க வந்து ஸ்லாகில் வீசுகிறாங்க அப்படின்றத பாருங்கள். பர்கர் துசாரா இந்த சைடு ஸ்லாகில் எதிர்பார்க்கலாம். வியாஸ்கான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் எஃபெக்டிவ் பவுலிங் கொடுக்கலாம். நுவான் துசாராவை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷன் பெஸ்ட் பவுலர் ஸ்லிங்கியில் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது
டெஃபினட்டாக இப்போதைக்கு இந்த வேர்ல்டு வந்து நுவாந்து சாராவை சொல்லலாம். ஏன்னா அவருக்கு கண்ட்ரோல் இருக்குது. பதிரானா நுவான் துசாரா ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணும்போது விக்கெட் டேக்கிங் பதிரானாவுக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லலாம். அதேமாதிரி துசாராவுக்கும் அந்த விக்கெட் டேக்கிங் ஸ்கில் இருக்குது. ஒரு பக்கம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா பேஸ் வந்து துசாராவுக்கு நிறைய கிடையாது, அந்த பேஸ் வந்து பதிரானா வச்சுருக்காரு அது ஒன்று சொல்லலாம். ஆனால் கண்ட்ரோல் வந்து துசாராட்டா இருக்கிற மாதிரி பதிரானாட்டா கிடையாது அப்படிங்கிறது இருக்குது. அந்த கம்பாரிசன் பாருங்கள். அண்ட் பதிரானா விக்கெட் எடுக்கல இன்றைக்கி டேக்கு, அண்ட் கண்டிப்பாக துசாராவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மேலே விக்கெட் எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதை பார்க்கலாம். அண்ட் குசல் மெண்டிஸு, தனஞ்சலி செல்வா அண்டு வெள்ளிலகி மூணு பேர்த்தையும் கேப்டன் கேப்டன் ரேஞ்சுக்கு போயிருக்காங்க. வெள்ளிலகி ரொம்ப லேட்டாக வரான், பவுலிங் கொடுக்குறாங்களா சில நேரங்களில் கொடுக்காமல் இருக்காங்க, இந்த மாதிரி குழப்பம் இருக்குது. ஸோ அந்த பேஸில் வெள்ளிலகியவை கேப்டன் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிறது கொஞ்சம் டஃப் கால், பட் பண்ணலாம் அதில் டவுட்டே இல்லை. அண்டு குசல் மெண்டிஸு போன மேட்ச் விளையாண்டதுனால கொஞ்சம் அதிகமாக எக்ஸைட் ஆகிருக்காங்க, பட் அவர்கிட்ட கன்சிஸ்டன்ட் இல்லாமல் இருக்குது. தனஞ்சலி செல்வா ஆப்வியஸாக நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஜஃப்னா கிங் சைடு இருக்கும்போது நல்ல எஃபெக்டிவான அவுட் புட்டு கொடுக்கலாம், பேட்டிங்கில் வந்தாலும் நல்லா தான் ஆடிட்டுருக்காரு. ஃபெர்னாண்டோ குர்பாஸ் ஹிரிடாய் அப்படின்ற மாதிரி டாப்பாட பேட்டர்ஸை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், லேட்டராக ஸ்லோ ஆகும், ஒரு டெத் ஓர் பவுலர் அப்படிங்கிற ரேஞ்சு இன்றைக்கி டேயில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி. அண்ட் டாப்பாட பேட்டர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் பிச்சு டவுன் ஆகும் அப்படின்ற அந்த ஆங்கிளில் தான் நான் அதை சொல்ல பார்க்குறேன். அண்ட் மேக்ஸிமம் டாப்பாட பேட்டர் அண்ட் டெத் ஓர் பவுலர்ஸை கேப்டனை ட்ரை பண்ணுறது அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். குர்பாஸ் அண்டு ஹிரிடாயை கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக்கில். ஹிரிடாயோட அந்த டேலண்ட் வந்து அண்டர் ரைட்டடாக பார்க்குறோம். அண்ட் கண்டிப்பாக பிகினிங்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட கேம் ஓரளவுக்கு 30-40 அப்படின்ற ரேஞ்சிலேருந்து 50 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு மூவ் பண்ண முடியும் அப்படின்னு ஷோ ஆகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக பெட்டர் அவுட்புட் அவர்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நல்ல பேட்டராக தெரியாது, ஃபியூச்சரில் பங்களாதேஷுக்கு நிறைய கேம் விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, பார்த்துக்கலாம். டீம் பாருங்கள், தனஞ்சலி செல்வான் கிரீடாய்க்கு இடையில் கேப்டனைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வெள்ளலகை போகிறதுனா போகலாம், ஹைடன்கர் போகலாம். ஸோ கண்டிப்பாக நுவான் துசாரா ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்ற மாதிரி இருந்தால் எண்ட் ஓவர்ஸில் ஒரு வீஸ் வர அவரோட லெவலில் நம்ம வைஸ் கேப்டன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். அதே மாதிரி பர்கரை ஒரு சைடு இன்னொரு ரெண்டில் டெத் ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனால் பர்கருக்கு நீ கொஞ்சம் ஓவர் குறைவாக கொடுத்தாலும் ஆச்சரியப்படுக்கலாம், அதை கொஞ்சம் பார்க்கணும்னு. துசாரா கூட அந்த ஓவரோட பாயிண்டில் தான் வைக்க வேண்டியது இருக்குது. என்ன வெள்ளலகே வியாஸ் காண்டோட பவுலிங் அதிகமாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அதை பார்க்கணும். அண்ட் ஒருவேளை ட்ரை பண்ணேன்னு சொன்னால் மதுசனை கூட கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா டெத் ஓர் போலஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக விக்கெட் டேக்கிங்லாம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரியல்லவன் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க, டாப் கமெண்ட்டில் பின் பண்ணிச்சிருக்கேன், கிளிக் பண்ணிங்க இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.